நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுங்க. வணக்கம். இன்று ஒரு தகவல். 11 பகுதியில் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன். முதலில் ஆன்மீக பதிவுகள் வரிசையில் நல்லறவானை பற்றி பார்க்க போகிறோம். 18 நாள் நடைபெற்ற மகாபாரத யுத்தத்தில் பாண்டவர்கள் வெற்றி பெறுவதற்காக தன்னையே களப்பலியாக கொடுத்து கொண்டவர்தான் நல் அரவான். யார் இவர்? சூதாடி நாட்டை இழந்து காட்டிற்கு போகிறார்கள் பாண்டவர்கள். காட்டிலிருந்து காலத்தை கழிப்பதை விட அத்தருணத்தில் தங்கள் பலத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆளுக்கு ஒரு திசையாக சென்று தபம் செய்ய முனைகிறார்கள். அந்த வகையில் அர்ஜுனன் வட திசையை நோக்கி பயணம் போகிறான். எதற்கு? சிவனை நோக்கி தவம் இருந்து பாசுபத அஸ்திரத்தை பெற வேண்டும் என்ற நோக்கம்தான். அர்ஜுனன் வடதிசை பயணத்தால் இன்னொரு முக்கிய நிகழ்வும் நடக்க வேண்டும் என்பது காலத்தின் கணக்கு. அதன்படி செல்லும் வழியில் உலூபியை சந்திக்கிறான். யார் இந்த உலூபி? நாகலோகத்து இளவரசி, ஆதிதேசனின் புதல்வி, நல்ல அழகி. பார்த்தான் அர்ஜுனன், பார்த்தான் உலூபி. பார்த்ததும் பரவசப்பட்டார்கள் இருவரும். பரவசத்திற்கு இன்னொரு பெயர் காதல்தானே. காதல் வந்தால் காமம் வருவது இயற்கை. காமத்தின் கடைசி நிலை கூடல். கூடினார்கள். அதற்கு பரிசாக சர்வ லட்சணங்கள் பொருந்திய ஆண் மகனை பெற்றெடுக்கிறாள். அவன்தான் நல்லறவான். பேரின்ப நிலையை பெறப்போகும் பொழுது சிற்றின்ப நிலை என்பது சிறு தடைதான். இருப்பினும் தான் வடதிசை நோக்கி செல்லும் நோக்கத்தை உலூபியிடம் சொல்கிறான் அர்ஜுனன். கலங்குகிறான் உலூபி. காலம் வரும்பொழுது கண்டிப்பாக ஒன்று சேர்வோம் என்று தைரியமூட்டிய அர்ஜுனன் இருவரையும் நாகலோகம் அனுப்பிவிட்டு வடதிசை நோக்கி பயணத்தை தொடர்கிறான். சிவனை எண்ணி தவம் புரிந்து பாசுபத அஸ்தரத்தையும் பெற்றுக்கொள்கிறான். இது நடந்து பல வருடங்கள் கழிந்து விட்டது. பாலகன் அரவான் வளர்ந்து வாலிபனாகிவிட்டான். அதுவரை அவனின் தந்தை யார் என்ற தகவலை அவனிடம் சொல்லவில்லை உலூபி. ஆனால் கேட்கிறான் அரவான், மகனே, பாண்டு புத்திரர்களில் ஒருவரான அர்ஜுனன் தான் உன் தந்தை. இந்திரன் ஒரு வகையில் உனக்கு பாட்டனராக வருகிறார். அவரின் உதவியை பெற்றால் அர்ஜுனனிடம் உன்னை சேர்த்து விடுவார் என்று உலூபி சொல்கிறாள். இந்திரனின் உதவியை பெற்று தந்தையோடு இணைந்தான் என்பதோடு அரவான் கதை முடியப் போவதில்லை. இனிதான் ஆரம்பம். பாண்டவர்களுக்கு வனவாசம் முடிந்தது. ஒப்பந்தப்படி நாட்டை திருப்பி தராமல் நயவஞ்சகம் செய்கிறான் துரியோதனன். யுத்தம் ஒன்றே தீர்வு. இது கிருஷ்ணர் வாக்கு. பொதுவாக யுத்தத்தில் வெற்றி பெற வேண்டுமானால் கலத்தேவதையான காளிக்கு பலி கொடுக்க வேண்டும். அதற்கு நாளும் நட்சத்திரமும் அவசியம். இது துரியோதனன் தரப்புக்கு தெரிந்தே இருந்தது. எதிரி என்றும் பாராமல் சாஸ்திர நிபுணன் சகாதேவனிடம் நாள் குறித்து கேட்கிறான் துரியோதனன். தங்களை வெல்ல தங்களிடமே நாள் குறித்து கேட்கிறானே என்று சகாதேவன் வருந்தவில்லை. காரணம், சாஸ்திரவாதி பொய் உரைத்தல் கூடாது என்கிற விதியின் பிரகாரம் நடந்தான். நிறைந்த அமாவாசையில் வெள்ளை யானையை களப்பலியாக கொடுத்தால் வெற்றி நிச்சயம் என்று சொல்லி அனுப்புகிறான். துரியோதனன் சகாதேவனிடம் நாள் குறித்து பெற்ற விவரம் கிருஷ்ணருக்கு தெரிய வருகிறது. முதலில் குழப்பமடைந்தாலும் அடுத்து ஒரு முடிவுக்கு வருகிறார். அது நரபலி தருவது. அதுவும் எப்படி? சர்வ லட்சணமும் பொருந்திய ஒரு ஆண்மகன் களத்தில் பலியாக வேண்டும். அதில் அவன் சம்மதமும் இருக்க வேண்டும். அவ்வாறு பலி கொடுத்தால் பாண்டவர்கள் வசம் வெற்றி வந்துவிடும் என்பது அவர் கணக்கு. பாண்டவர்களிடம் அவரே சொல்கிறார், சர்வ லட்சணங்கள் பொருந்திய ஆண்மகன் என்றால் சல்லியனை சொல்லலாம். ஆனால் இப்போது கௌரவர்கள் பக்கம் அவன் இருக்கிறான். அடுத்து அர்ஜுனன். ஆனால் பாரத போரில் பெரும்பகுதி அர்ஜுனனை சார்ந்திருப்பதால் அது சரிப்படாது. அடுத்து நான் இருக்கிறேன், என்னை களப்பலியாக கொடுத்தால் உங்களுக்கு வெற்றி கிட்டும் என்று கிருஷ்ணன் சொன்னதும் பாண்டவர்கள் பதறி போகிறார்கள். கிருஷ்ணா, இது என்ன விபரீதம்? அப்படி ஒரு வெற்றியே தேவையில்லை, செத்து மடிந்து விடலாம் என்கிறார்கள். அந்த சமயத்தில் அங்கிருந்த நல்லறவான்
நான் களப்பலியாகிறேன், எனக்கு சம்மதம் என்கிறார். அதற்கும் உடனடியாக பாண்டவர்கள் தரப்பில் சம்மதம் கிடைக்கவில்லை. ஆனாலும் பிடிவாதமாக அவனே வற்புறுத்தி சம்மதம் பெறுகிறான். இந்த தகவல் உலூபிக்கு தெரிந்ததும் ஒரு கணம் அவளுக்கு உயிரே போய்விட்டது. இருக்காதா பின்ன, பெத்த மனம் பித்தல்லவா? அதுவும் பெற்ற மகனை காலனுக்கு காணிக்கையாக குடு என்றால் யார்தான் சம்மதிப்பார்கள்? ஆனால் வயதில் சிறியவனாக இருந்தாலும் அருவில் முதிர்ந்த அரவான் அன்னையை தேற்றுகிறான். தாயே, காரணமில்லாமல் எந்த காரியமும் இல்லை. என் பிறப்பின் ரகசியம் எனக்கு தெரியும். நான் காளிதேவிக்காக படைக்கப்பட்டவன் என்பதை தாத்தா இந்திரனே சொல்லியிருக்கிறார் என்று உலுபியிடம் சொல்லி சம்மதம் பெறுகிறான் அரவான். இருப்பினும் கிருஷ்ணரிடம் இரண்டு கோரிக்கைகளை வைக்கிறான். யுத்தத்தில் எனது பங்களிப்பும் வேண்டும். யுத்தத்தில் நான் இறக்க நேர்ந்தால் வெல்ல முடியாத ஒரு வீரனால் அது நிகழ வேண்டும். அடுத்து யுத்தம் முழுவதையும் நான் காண வேண்டும் என்பதுதான் அது. ஆனால் மரபியல் கதைகளில் நான் களப்பலி ஆவதற்கு முன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கிருஷ்ணரிடம் மூன்றாவது வரத்தை கேட்டதாகவும், இறக்கப் போகிறவனை யாருமே திருமணம் செய்ய மாட்டார்கள் என்கிற நிலையில் கிருஷ்ணரே மோகினி அவதாரம் எடுத்து அரவானை திருமணம் செய்து கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. போகட்டும், கிருஷ்ணனால் நிச்சயிக்கப்பட்ட நாளில் களப்பலிக்கு தயாராகிறான் நல்லரவான். வாளை கையிலேந்தி தன் உடலிலிருந்து தசைகளை வெட்டி வெட்டி காளிக்கு படைத்ததாக சொல்லப்படுகிறது. தலையும் கீழே எலும்பு கூடுமாக இருந்த அரவானிடம் ஆதிசேஷனை வழிபடுமாறு கிருஷ்ணன் சொல்கிறார். அதன்படி அரவான் ஆதிசேஷனை வழிபட அவரும் மாயமாக அரவானின் கழுத்துக்கு கீழே சுற்றி அவனை தாங்கி பிடித்து கொள்கிறார். அடுத்து யுத்தம் ஆரம்பமாகிறது. கிருஷ்ணர் தந்த வாக்கின்படி எட்டாம் நாள் யுத்தம் நல்லரவானுடையது. நல்லரவான் உடலில்லா தலையோடு பாய்ந்து பாய்ந்து சண்டையிட்டானாம். எட்டாம் நாள் யுத்தத்தில் வெல்லவே முடியாத பல வீரர்களை வென்று காட்டுகிறான். சகுனியின் தம்பிகளான கயா, சுவாக்ஷா, சார்மவத் ஆகியோரை அரவான் தோற்கடிக்கிறான். அதோடு துரியோதனின் தம்பிகள் ஐந்து பேரை சண்டையில் வெல்கிறான். அரவான் கிருஷ்ணரிடம் கேட்டுக்கொண்டபடி மாவீரனான ரிஷ்யசிங்கரின் புதல்வன் ஆலம்பூஷன் என்பவனால் தோற்கடிக்கப்படுகிறான். இந்த போரில் அரவானின் நாகப்படைகள் தற்காத்து நின்ற போதும் குருடா வியூகத்தில் வந்த ஆலம்பூஷன் நாகப்படைகளை மிரளச் செய்து அரவானை வெற்றி கொள்கிறான். இருப்பினும் ஆலம்பூஷன் பீமனின் மகன் கண்டோத்கஜனால் கொல்லப்படுகிறான். அரவான் தோற்கடிக்கப்பட்டு உடல் துண்டாக்கப்பட்டு இறந்ததாக சொல்லப்பட்டாலும் கூட 18 நாள் யுத்தத்தையும் அவன் கண்டதாக ஸ்ரீ வில்லிபுத்தூர் மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாரம்பரிய கதைகளில் சொல்லப்படும் கதைகளின்படி கிருஷ்ணன் அரவான் திருமணத்தையே கூத்தாண்டவர் திருவிழா என்று கொண்டாடப்படுகிறது. அன்று நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் திருநங்கைகள் ஒன்று கூடி நல்ல அரவானை வணங்குகிறார்கள். கிருஷ்ணர் மோகினி அவதாரம் எடுத்ததை நினைவு கூர்ந்து தங்களை கிருஷ்ணராக பாவித்து நல்லரவானை மானசீகமாக திருமணம் செய்து மாங்கல்யம் அகற்றுகிறார்கள். தமிழகத்தில் வழி வழியாய் தெருக்கூத்துகளாகவும் நாடகங்களாகவும் சொல்லப்படுகிற மகாபாரத கதைகள் அரவானை கூத்தாண்டவராய் வழிபடும் விவரத்தை சொல்கிறது. சரி, இனி ஜோதிட பதிவுக்கு வருவோம். நம்மை சுற்றி எத்தனையோ பேருக்கு ஆரம்ப கால வாழ்க்கை என்பது ஆட்டம் கொடுத்து கொண்டிருக்கும். வழிகள் தோறும் தடைகள், ஏமாற்றங்கள், எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமை, பொருளாதார முன்னேற்றமின்மை என எந்த சுபிச்சமும் இல்லாமல் தடுமாறுவார்கள். ஆனால் திருமணம்தான் அவர்களுக்கு ஒரு திருப்பு முனையாக மாறும். கைபிடித்தவள் வந்த நேரம் வாழ்க்கை திடீர் முன்னேற்றத்தை சந்திக்கும். இதை திருமணத்தால் யோகம் என்றும் திருமணத்திற்கு பிறகு யோகம் என்றும் சொல்வார்கள். அவ்வாறான அமைப்பு யாருக்கு அமையும்? பொதுவாக ஆண்கள் ஜாதகத்தில் பெண் கிரகங்கள் வலுத்து நின்றால்தான் பெண் வழி உறவுகளால் நன்மை பெறும் நிலை உருவாகும். இதில் முதன்மையான கிரகங்களாக சந்திரனும் சுக்கிரனும் வருகிறார்கள். ஜாதகத்தில் இவர்கள் ஆட்சியோ உச்சமோ பெற்றுவிட்டால், லக்ன கேந்திரங்களில் இருந்தால்
வசதியான வீட்டு பெண் வரனாக அமையும். ஜாதகரின் தகுதிக்கு மீறி சீர்வரிசைகள் கொடுப்பார்கள். பொதுவாக நான்காம் இடத்தை சுகஸ்தானம், வீடு, வாகன யோகஸ்தானம் என்று சொன்னாலும் திருமணத்தால் யோகம் உண்டா என்பதை நான்காம் பாவத்தை வைத்தே சொல்லிவிடலாம். நான்காம் பாவம் வலுத்து நான்காம் பாவாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் வரதட்சணை கேட்க வேண்டிய அவசியமில்லை. உங்கள் பொண்ணுக்கு போடுறதை போடுங்க என்று சொன்னாலே போதும், கேட்டால் கூட குறைத்து கேட்டு விடுவார்கள். இவர்கள் எதிர்பார்ப்புக்கு மேலேயே சீர்வரிசையோடு பெண் வருவாள். திருமணத்தால் அதிர்ஷ்ட திருப்பங்கள் பெற நான்காம் இடம் பெண் வீடாக இருந்து பெண் கிரகம் இருந்தால் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் வசதியான வீட்டு பெண் வரனாக அமையும். மேஷ லக்கணத்திற்கு நான்காம் வீடு கடகம். அங்கே சந்திரன் இருந்தால் சுக்கிரன் இருந்தால் திருமணத்தால் யோகம். மிதுன லக்னத்திற்கு நான்காம் வீடு கன்னி. அங்கே சந்திரன் இருந்தால் திருநங்கை கிரகம் என்றாலும் புதன் இருந்தால் திருமணத்தால் யோகம். சிம்ம லக்னத்திற்கு நான்காம் வீடு விருச்சிகம். அங்கே சுக்கிரன் இருந்தால் புதன் இருந்தால் திருமணத்தால் யோகம். துலாம் லக்னத்திற்கு நான்காம் வீடு மகரம். அங்கே சந்திரன் இருந்தால் சுக்கிரன் இருந்தால் திருமணத்தால் யோகம். தனுசு லக்னத்திற்கு நான்காம் வீடு மீனம். அங்கே சுக்கிரன் இருந்தால் மனைவியால் யோகம் உண்டு. பொதுவாக ஆண்கள் ஜாதகத்தில் பெண் கிரகங்கள் நீச்சம் பெறாமல் மறைவு ஸ்தானங்களில் அமராமல் பெண் வீடே லக்னமாக அமைந்துவிட்டால் பெண் வழி நாணய பரிமாற்றம் நிச்சயம் ஏற்படும். ஜாதகரின் கஷ்ட நஷ்டங்களுக்கு பெண் வழி உறவுகள் தான் உதவி செய்வார்கள். திருமணத்தாலும் யோக நிலை நிச்சயம் உண்டு. சரி, பெண் வீடுகள் எது? ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், மீனம். பெண் கிரகங்களாக சந்திரன், சுக்கிரன், புதன், சனி வருகிறது. இவர்கள் மறைவு பெறாமல் ஆட்சியோ உச்சம் பெற்று இருந்தால் கேந்திரங்களிலோ இருந்துவிட்டால் திருமணத்தால் யோகம் உண்டு, பெண் வழி நன்மை உண்டு. ஜாதகத்தில் ராகுவும் பெண் கிரகமாகவே சொல்லப்படுகிறது. அந்த வகையில் சொந்த வீடில்லாத ராகுவை குரு பார்த்தால் யோகம் என்று சொல்லலாம். கேதுவை திருநங்கை கிரகம் என்பார்கள். அவருக்கும் சொந்த வீடு இல்லாததால் குரு பார்த்தால் யோகம், திருமணத்தால் நன்மை என்று சொல்லி மீண்டும் நாளை இன்று ஒரு தகவல் பகுதியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.